ಗುರು ಬ್ರಹ್ಮ, ಗುರು ವಿಷ್ಣು, ಗುರುದೇವು ಮಹೇಶ್ವರ, ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತತ್ಮೈಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಕಾಂಜಿ ಪರಿವಾರುಡಿ ತಿರುಡಿಗಳೇ ಶರಣಂ. ಗುರು ಬ್ರಹ್ಮ, ಗುರು ವಿಷ್ಣು, ಗುರುದೇವು ಮಹೇಶ್ವರ, ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತತ್ಮೈಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಕಾಂಜಿ ಪರಿವಾರುಡಿ ತಿರುಡಿಗಳೇ ಶರಣಂ. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. இன்று என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக சமீபத்திலே நடக்கவிருக்கிற ராகுகேது பயிற்சி சம்பந்தப்பட்ட தொடர் நிகழ்ச்சியாக முதலில் ராகுகேதுகளை பற்றி ஒரு அறிமுகமாக ஒரு சிறு வீடியோவை போட்டிருந்தோம். இப்போது ராகுவை பற்றி தனியாகவும் கேதுவை பற்றி தனியாகவும் இவர்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் ஜனன காலத்திலே எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்திருப்பார்கள் அல்லது கொடுப்பார்கள் என்பது பற்றி ஒரு சில வினாடிகள் ஒரு சில நிமிடங்கள் பேசலாம் என்றிருக்கிறேன். முதலில் ராகுவை பற்றி பேசலாம் என்றிருக்கிறேன். பொதுவாக ராகு என்பவன் சண்டாள யோகம் கொடுப்பவன் என்று சொல்கிறார்கள். கேது என்பவன் சன்னியாசி யோகம் கொடுப்பவன் என்று சொல்கிறார்கள். இது பொதுவான ஒரு கருத்து. சண்டாள யோகம் என்றால் என்ன? உலகத்திலே இருக்கிற சகல விதமான சுகங்களையும் சகல விதமான நன்மைகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பவன் தான் ராகு பகவான் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக ஜாதகத்திலே குரு, சனி, செவ்வாய் இப்படிப்பட்ட சுப கிரகங்களாலே ஏற்படக்கூடிய நன்மைகளை விட ராகு பகவான் அவருடைய எல்லா விட அதிகமாக அள்ளி கொடுப்பார்கள் என்றும் சில ஜோதிட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி இருந்தாலும் ராகுவை போல் கொடுப்பார்களே கேதுவை போல் கெடுப்பார்களே என்று ஒரு பழமொழி கூட உண்டு. இது உண்மையா, இப்படி நடக்குமா என்றால், எத்தனை ஜோதிடர்கள் எவ்வளவுதான் பேசினாலும் கூட ஜனனகால ஜாதகத்திலே கிரகங்கள் எந்த இடத்திலே எப்படி இருக்கிறது, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ அதற்கேற்றார் போல தான் பலன்கள் நடக்கும். இன்னொரு கருத்தும் உண்டு. ராகுவாலோ அல்லது கேதுவாலோ நடக்கின்ற சுப நிகழ்ச்சியாகட்டும் அசுப நிகழ்ச்சியாகட்டும் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் அந்தந்த திசாமுக்திகளில் தான் அது நடக்கும். மற்ற திசாமுக்திகளில் முக்திகளில் ராகுவாலும் கேதுவாலும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று சில ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். சிலருக்கு ராகு வந்து நல்லது செய்யாத கிரகம் என்று இருந்தால் அவனுக்கு ராகு திசை வரும்போது அந்த மாதிரி நல்ல பலன்களை கொடுக்காது. சில பேருக்கு ராகு கொடுக்கின்ற கிரகமாக இருந்து அவனுக்கு அளவுக்கு அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் அவருடைய தசாபக்தி நடக்கின்ற 18 வருட காலத்திலும் அளவுக்கு அதிகமாக நன்மைகளை செய்வார் என்று சொல்கிறார்கள். அடிப்படையாக ஜாதகத்தில் நல்ல நிலைமையிலே ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் அவருடைய இயற்கையான குணங்களிலிருந்து அவர்கள் மாறுவதில்லை. விசித்திரமான சில விஷயங்களை கூட இந்த ராகுவும் கேதுவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக இப்போது ஆரம்பத்திலிருந்து ஜனனகால ஜாதகத்திலே 12 இடங்களிலே நீங்கள் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். 12 இடங்களில் ராகுவும் 12 இடங்களில் கேதுவும் சுற்றி சுற்றி வருகிறாள். இப்படி 12 வீடுகளில் இந்த 2 கிரகங்கள் 9 கிரகங்களோடு சேர்ந்தாலோ தனியாகவோ இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுப்பார்கள் என்று ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு கிரகத்தோடும் ஒவ்வொரு வீட்டிலும் நக்கரத்தில் இருந்தது 1 இடம், 2 இடம் என்று சொல்லிவிட 12 இடங்களிலும் இந்த ராகு சூரியனோடும் சந்திரனோடும் செவ்வாயோடும் இப்படி 9 கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று போட்டு கொண்டே வந்தால் இது புத்தகமாக எழுதினால் கூட இது 1000 பக்கங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். அப்படி ராகு பகவான் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த வீட்டை தன்னுடைய சொந்த வீடாக கருதி நன்மைகளை செய்வார் என்று பொதுவான கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அதே போல கேது பகவான் எந்த கிரக வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை தன்னுடைய சொந்த வீடாக எடுத்துக்கொண்டு சற்று தாமதமான பலன்களை கொடுப்பார்கள் என்று தான் சொல்லலாம். இப்படி 2 விதமாகத்தான் சொல்லலாம். ராகு பகவான் நல்லது செய்வார், கேது பகவான் சற்று தாமதமான விஷயங்களை செய்வார் என்று சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் ராகு பகவான் என்னென்ன பலன்களை கொடுப்பார் என்று நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வருவேமானால், முதலில் ராகு பகவான் ஜனன காலத்திலே லக்னத்திலே இருந்தால், அதாவது முதல் வீடு 1 வீட்டிலே இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார், எப்படி இருப்பார் என்று சொன்னால், பொதுவாக லக்னத்திலே ராகு இருப்பவர் சற்று ஒல்லியாக இருப்பார்கள், சற்று உயரமானவர்களாக கூட இருப்பார்கள். இவர்கள் உடம்பிலே வேர்வை சற்று அதிகமாக சுரக்கும். கிளான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சுரப்பிகள் சரியான அளவிலே சுரந்து ஒழுங்கான ஒரு உடல்நிலை மெயின்டைன் பண்ணும். அந்த சுரப்பிகள் சில பேருக்கு வந்து சாதாரணமாக நம்ம உடலிலே வந்து வாயிலே எச்சில் சுரக்கிறது, உடம்பிலே வேர்வை சுரக்கிறது, கண்களிலே கண்ணீர் சுரக்கிறது, இப்படி
லங்ஸ் அதாவது ஹிருதய அதாவது நுரையீரலேருந்து ஒரு விதமான சனிஸ் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் சொல்கின்ற அந்த நீருடைய கட்டுப்பாடுகளை வந்து ராகுபகவான் தன்னை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகினால் கிளான்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சுரப்பிகளை லக்னத்தில் இருக்கும்போது அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்று சொல்லலாம். இரண்டாம் இடத்தில் ராகிருந்தால் என்ன செய்வார் என்று கேட்டால், சில பேருக்கு வலது கண்ணிலே பாதிப்பு ஏற்படும், போஸ்ட் கிராஜுவேஷன் என்று சொல்லக்கூடிய பட்ட மேற்படிப்பு வரை படிப்பார்கள். இரண்டாம் இடத்தில் இருந்தால் ஒரு விதத்தில் கடத்தல் தோஷம் என்று கூட சொல்லலாம். லக்னத்திலேயோ இரண்டாம் இடத்திலேயோ ராகுகதி இருந்தால் ஏற்படுகின்ற அந்த தோஷத்தை நீக்குவது எப்படி என்று கேட்டால், அதே மாதிரி இருக்கின்ற பெண்ணோட ஜாதத்திலே சேர்த்தால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் என்று பொதுவாக சொல்கிறார். இது வந்து லக்னத்திலே இரண்டாம் இடத்திலே ராகுவோ அல்லது கேதுவோ இருப்பாயிருந்தால் அது சர்மதோஷம், கடத்தல் தோஷம், நாகதோஷம் என்றெல்லாம் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான பெயர் வச்சு சொல்கிறார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு ஜாதகருக்கு அதே மாதிரி இருக்கின்ற பெண் ஜாதத்தையோ அல்லது பையனுடைய ஜாதத்தையோ பொறுத்தினால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும். அதனாலே இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பாரனால் இந்த மாதிரி தோஷத்தை ஏற்படுத்தினாலும் கூட அதுக்கு சரியான விதத்தில் பரிகாரம் நமக்கு தெரிந்த வரையில் செய்யலாம். அதில் ஒன்றும் மாறுபாடு கிடையாது. இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பவர்கள் நச்சென்று பேசுவார்கள். அவருடைய பேச்சிலே ஒரு தெளிவு இருக்கும், ஒரு முடிவு இருக்கும். மெலிந்த தேகம் உடையவராக இருப்பார்கள், தீர்க்கமான பார்வை உடையவர்களாக இருப்பார்கள், பட்டம் ஏற்படிப்பறை படிப்பார்கள், வெளிநாடுகளுக்கு சென்று பணம் சம்பாதிக்கின்ற யோர் யோகம் ஏற்படும், பலவிதமான பாஷைகளை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். அதாவது தன்னுடைய சொந்த பாஷையை தவிர அந்நிய பாஷைகளிலே பாண்டித்யம் பெற்றவராக இருப்பார். இது இரண்டாம் இடத்தில் இருந்தால். மூன்றாம் இடத்தில் இருப்பாரானால் உணர்ச்சி மிக்கவராக இருப்பார். மாமியார் வீட்டில் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும், அதாவது எந்த முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருப்பார். எந்த இடத்தில் கோபித்துக் கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் கோபமும், சந்தோஷப்பட வேண்டிய இடத்தில் சந்தோஷமும், இப்படியாக இருக்கின்ற சூழ்நிலையை எந்தெந்த இடத்தில் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி மெயின்டைன் பண்ணுவார். இளைய சகோதரர்களாலே நன்மைகள் ஏற்படும். இளைய சகோதரர்களை தன்னோடு வைத்துக்கொண்டு அவர்களை நன்றாக இவர் கவனித்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கூட செய்வார். அப்படி ஒன்றாம் இடத்தில் ராகு இருப்பதனால் இளைய சகோதரர்களாலே சில இவராலே நன்மை ஏற்படும். அதே மாதிரி நான்காம் இடத்திலே ராகு இருந்தால் என்ன செய்வார் என்று கேட்டால், சில விஷயங்களிலே தாயாருடைய உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும், சில நேரங்களிலே தாயாருடைய உடல்நிலை மேம்படுவதுன்ற சூழ்நிலையும் ஏற்படும். அது தசாபக்தியை பொறுத்து இருக்கிறது. வாகன யோகம் ஏற்படும், நல்ல நிந்திரை ஏற்படும், சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடையவராக இருப்பார். நல்ல கல்வி அறிவிலே நல்ல ஒரு தேர்ச்சி இருக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு யோகம் இருக்கும், குறிப்பாக இவருக்கு வாகன யோகம் இருக்கும். மற்றவர்கள் என்ன வாகனம் வைத்திருக்காங்களோ அதை விரும்பி இவரும் வாங்கி கொள்கின்ற அளவுக்கு வாகன யோகம் இவருக்கு இருக்கும். இப்படி நாலாம் இடத்தில் இருந்தால் ராகு இருந்தால் இப்படிப்பட்ட வேலைகளை செய்வார். ஐந்தாம் இடத்தில் இருந்தால் என்ன செய்வார்? ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது அரசியல் செல்வாக்கு உடையவர்களாக இருப்பார். செலிபிரிட்டி என்று சொல்லக்கூடிய புகழ்மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்வார். பூர்வீக சொத்துக்கள், பரம்பரை சொத்துக்கள் இவருக்கு இருக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. இந்த ராகுவோடு சேர்ந்து குருவோ செவ்வாயோ நல்ல நிலைமையில் இருந்தாலோ, நல்ல தசாபக்தியில் நடந்தாலோ இவருக்கு சொத்துக்களிலே வந்து ஒரு நல்ல வந்து ஒரு பிடிப்பு இருக்கும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இவர் வெளி மாநிலத்தில் வெளிநாடுகளில் சென்று உயர்ந்த பதவிகளை பெறுவார். சில நேரத்தில் வந்து புத்திர பாக்கியம் ஏற்படும். சில பேருக்கு வந்து ஐந்து ராகு இருந்தால் புத்திர பாக்கியம் இல்லை என்று சொல்வார்கள், அது தவறு. நிச்சயமாக அவருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். அதே போல் ஆறாம் இடத்தில் இருந்தால் என்ன செய்வார் என்று கேட்டார், தன்னுடைய தாய் தந்தை செய்த அந்த தொழிலை விட்டுவிட்டு ஒரு புதிதாக தொழில் செய்வார், தனியாக ஒரு வியாபாரம் வைப்பார். உடலிலே சில மாறுதல் இருந்தால் கூட அது இந்த அளவுக்கு இவரை பாதிக்காது. சில பேருக்கு ஆறாம் இடத்தில் ராகுற போது தோல் நோய் ஏற்படும் என்று சொல்வார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை போக போகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். அந்தந்த ஜாதகங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அது அமையும். ஸ்கின் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடியது ஆறாம் இடத்தில் ராகு வரும்போது இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படி ஆறாம் இடத்தில் வரும்போது அது ஏற்படுமானால் அது வைத்தியம் செய்தால் அது சரியாகிடும், அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அதோடு கூட ஏழாம் இடத்திலே ராகு பகவான் இருந்தால் என்ன செய்வார் என்று கேட்டால், அந்த ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதும் லக்னத்தில் ராகோ கேதோ இருப்பதும் ஒரே மாதிரியான கடத்தல் தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் ராகோ கேதோ இருந்தால் அது கடத்தல் தோஷம் என்று சொல்வதனாலே அதே மாதிரி ஜாதக அமைப்புள்ள ஆணுக்கு பெண்ணையோ பெண்ணுக்கு ஆணையோ சேர்த்தால் இது சரியாக போய்விடும். எட்டாம் இடத்திலே ராகு இருப்பதனாலே ஆயுளிலே குறைபாடு இருக்காது, குறைந்தபட்சம் ஒரு 80 வயதாவது உயிரோடு இருப்பார்கள். அடுத்தது ஒன்பதாம் இடத்திலே ராகு, பாக்கியஸ்தானமாகி ஒன்பதாம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறதுனாலே ராகு என்று சொல்லக்கூடிய பித்திருக்கள் அதாவது வந்து அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பா தாத்தா விட்டு சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்பதாம் இடத்திலே ராகு இருக்கும்போது அள்ளி கொடுத்து வள்ளலாக இருப்பார். இந்த ஜாதகருக்கு தேவையான சகல விதமான பயன்களையும் எடுத்துக் கொடுப்பார். அவருக்கு சேர வேண்டிய தொகையோ
அவருக்கு வர வேண்டிய வருமானத்தையே எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் செய்வார். ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதிலிருந்து எல்லாம் வந்து அதிக அளவில் பொருள் வருவதற்கான வாய்ப்புகளை தேடி கொடுப்பார். இப்படி பாக்யசாந்தியில் ராகு வரும்போது அருமையான நல்ல பணிகளை செய்வார். உடன் குருவோ சுக்கரனோ சேர்ந்து இருந்தாலோ அவருடைய பார்வைப்பட்டாலோ இன்னும் அபரிமிதமான பணிகளை கொடுப்பார். அடுத்தது பத்தாம் இடத்தில் இருந்தால் என்ன செய்வார்? பத்தாம் இடத்தில் இருந்தால் பொதுவாக அரசியல்வாதியாக இருப்பார்கள், அரசியல் செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருப்பார்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருப்பார்கள், அரசாங்கத்தினாலே பொருளுதவி பெறுகிறவர்களாக இருப்பார்கள், அரசாங்கத்தில் கடன் வாங்கி புதியதாக தொழில் செய்வார்கள், எண்ணெய் வியாபாரம் செய்வது, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது, அதாவது ரெடிமேட் குட்ஸ் என்று சொல்லக்கொடுக்கின்ற ஆயத்தாடைகள் தயாரிக்கும் தொழிலை ஆரம்பிப்பது, இப்படி பத்தாம் இடத்தில் ராகு வரும்போது தொழில் நிலைமையை மேம்பாடு உள்ளதாக செய்வார். அடுத்தது பதினோராம் இடத்தில் இருந்தால் என்ன செய்வார்? பதினாறாம் இடம் லாபஸ்தானம் என்பதனாலும், மூத்த சகோதரர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் என்பதனாலும், மூத்த சகோதரர்களாலே இவர்களுக்கு நன்மை ஏற்படும், இவராலே மூத்த சகோதரர்களுக்கு நன்மை ஏற்படும், எந்த தொழில் செய்தாலும் லாபம் கிடைக்கும், இவர் கைவைத்த இடமெல்லாம் எதிலுமே நஷ்டம் வராது, சகல விதமான சௌகரியங்களும் ஏற்படும். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது இவருடைய இந்த ராகுதேசம் நடக்கும் ஏனால் கோடீஸ்வரராகக்கூடிய யோகம் கூட இவருக்கு ஏற்படுகிறது. அதனால் பதினோராம் இடத்தில் ராகு இருக்கும்போது சகல விதமான நன்மைகளும் ஏற்படும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்தில் வரும்போது என்ன செய்வார் என்று கேட்டார். இதைத்தான் அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லோரும் சேர்ந்து சண்டாள யோகம் என்று சொல்கிறார்கள். அயன சயன சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டாம் இடத்தில் ராகு வரும்போது சகல சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக இந்த ஜாதகரை ராகு பகவான் மாற்றிவிடுகிறார். குறிப்பாக சொல்லப்போனால் அருமையான தூக்கம், மனைவியினாலே இன்பம், படுக்கையறை சுகங்கள், மற்றபடி உடல் இந்த உடை உணவு இருப்பிடம் போன்ற வசதிகள் எல்லா விதத்திலும் இவர் எப்படி எல்லாம் ஆசைப்படுகிறார் அப்படியெல்லாம் இவர் நன்றாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் ஏற்படும். பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பது அளவுக்கு அதிகமான இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகக்காரனாக சண்டாள யோகம் என்று சொல்லக்கூடிய யோகங்களை ராகு பகவான் ஏற்படுத்துகிறார். ஆகினாலே யாருக்கெல்லாம் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருப்பார்களோ அவர்களெல்லாம் ஆடம்பர பிரியர்களாக இருப்பார்கள், விலை மதிப்புள்ள பொருள்களை வாங்கி அனுபவிப்பார்கள், வெளிநாட்டு பொருள்கள் எல்லாம் வாங்கி அனுபவிப்பார்கள். இவருக்கு எந்த விதமான தொந்த அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் எபிகூரியானிக் லைஃப் என்று சொல்வார்கள். அந்த எபிகூரியானிக் லைஃப் என்று சொன்னால் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை, இவருக்கு வர வேண்டிய வருமானம் வந்து கொண்டே இருக்கும், இவர் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துக் கொண்டே இருப்பார், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இவருக்கு இருக்காது. ஆகினாலே இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பவர்களுக்கு அருமையான ஒரு யோகா காலகட்டமாக அது அமையும். அதே நேரத்தில் அந்த ராகுனுடைய திசை 18 வருஷம் நடந்தால் மிக அருமையான காலகட்டமாக இருக்கும். ஆனால் அந்த காலகட்டம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடுப்பகுதியில் வருமானம் மிகவும் நன்றாக இருக்கும். சின்ன வயதில் ஏற்பட்டால் அதனாலே அதிக பலன் இருக்காது. வயது முதிர்ந்த காலத்தில் கிட்டத்தட்ட 55 வயசு 60 வயசுக்கு மேலே வந்தாலும் ஒரு 75 வயசு 75 வயசுமாவது மிக சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிக்கக்கூடியவங்க இருப்பார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு ராகு திசை என்பது கெட்ட பலன்களை ஏற்படுத்துமானால் அது பால்யத்தில் ஏற்பட வேண்டும், அருமையான நல்ல பலன்களை ஏற்பட வேண்டுமானால் வாழ்க்கையினுடைய கடைசி காலத்திலோ அல்லது மத்திய காலத்தை தாண்டிய நிலைமையிலோ 50 வயசுக்கு மேலே வரும்போது அந்த ராகு திசையினாலே நன்மைகள் இருக்கும். ஆனால் ஜனனகால ஜாதகப்படி ராகு நல்லது செய்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு நல்லது செய்பவர்களாக இருந்தால் 2, 7, 11 ஆகிய இடங்களில் இருந்து நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் வாழ்க்கையினுடைய மத்திய காலத்தில் இருந்தால் மிகவும் அருமையான ஒரு பலன்களை நிறுத்தப்பார் என்று சொல்லி, அதற்கு அடுத்த வீடியோவிலே கேதுவை பற்றி சில உண்மைகளை சொல்லி, திருமண வாழ்க்கை, கல்வி, தொழில், வியாபாரம் இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ராகுவும் கேதுவும் ஒரு மனிதனுக்கு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி மிக விளக்கமாக சொல்லலாம் என்று இருக்கிறேன். அடுத்த வீடியோவிலே கேதுவை பற்றி ஒரு பொதுவான விஷயங்களை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை எல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக ராகு கேதுக்கள் இந்த வருடம் முடிவுரையாக என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை ஒரு தொகுப்பு நிகழ்ச்சியாகவும் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இந்த வழியிலே இதுவரையில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் எல்லோரும் மனதில் கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே ராகு பகவான் எங்கிருக்கிறார் என்பதை பார்த்து ஓரளவுக்கு நான் சொல்லிய விஷயங்களிலே ஒரு 15-20% அப்போ வாழ்க்கையில் அமையும் என்பதை நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஜனனகால ஜாதகத்தை மற்ற கிரகங்களோடு பார்த்துதான் நான் சொல்லிய கருத்துக்கள் 100% நடக்கும் என்பதை பற்றி தீர்மானமாக சொல்ல முடியும். நான் இதுவரை சொன்னதெல்லாம் பொதுவான கருத்துக்கள். இந்த பொதுவான கருத்துக்களிலேயே உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் எங்கிருக்கிறார் என்பதை பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை நீங்களாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் எதையும் தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம். மற்ற கிரகங்களோடு ஒப்பிட்டு தான் மற்றவற்றையும் பார்க்க வேண்டும். ஒரு பொதுவான சிந்தனை நீங்கள் பெறுவதற்காக வேண்டி இந்த பொதுவான கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். அதனாலே அடுத்த வீடியோவை எல்லோரும் பாருங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் மேலும் இந்த ராகு கேது பேசினாலே எல்லோருக்கும் சகல விதமான நன்மைகளும் ஏற்பட வேண்டும் என்று எல்லாம் என்னுடைய குருவை கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லோரையும்
அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர், அரகர சங்கர, கருபாக்கம் சீனிவாசன், பொழிச்சலூர்.